வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எக்ஸ் கேரில் இருக்கிற டிராஃப்டிங் டுட்டோரியல். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டட் வியூ. ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிற கமாண்ட்ஸ்க்கான டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பேஸ் வியூக்குள்ளே போயிட்டு ஒரு வியூ வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு வியூ இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூ ஆர் ஃப்ரண்ட் வியூ, என்ன வியூ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து பிளேஸ் ஆகிடுச்சு, டபுள் டைம் கிளிக் பண்ணி அதோட ஸ்கேல் ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணணும், ஜென்ரல் வியூ. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேஸ் வியூ வந்து செட் பண்ண சொல்லவே நீங்கள் வந்து அதுக்கான ஸ்கேல் ஃபேக்டரை வந்து இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 1:2 அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃப்ரண்ட் வியூ வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். லைக் இப்போ அடுத்த வியூ பிளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பேஸ் வியூவில் போயிட்டு இண்டிவிஜுவலாக 1x1 நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அதோட ரிலேட்டடில் இருக்காது. லைக் நம்ம ரைட் சைட் வியூ எடுத்து இங்கே வச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டாட்டர் லைன்ஸ் காட்டும், பட் அதோட ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இதை மூவ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் டெலீட் பண்ணிடலாம். ஸோ அகைன் ப்ரொஜெக்டட் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, இப்போ ரைட் சைட் டாப் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ எந்த வியூவாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் டாப் வியூ எடுக்கிறேன், தென் இந்த இடத்துல இருக்க ரைட் சைட் வியூ நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப் வியூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட் வியூவும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறது தெரியும். லைக் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவுட்டர் பவுண்ட்ரி ஒன்று இருக்கும், அதாவது பார்டர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்டர். இந்த பார்டரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணவும் முடியும், அந்த பார்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். லைக் இந்த பார்டரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வியூவை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணவுடனே ரைட் கிளிக் கொடுத்தவொடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பவுண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் நீங்கள் வந்து அந்த பவுண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மேனுவல், அதாவது மேனுவல் ரெக்டாங்கல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லொக்கேஷன் மட்டும்தான் அந்த பவுண்ட்ரி இருக்கும். ஸோ மற்ற ரிமைனிங் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். லைக் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த பார்டரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பார்டரே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் ஃபைல், ப்ரிஃபரன்ஸ், டிராஃப்ட் செட்டிங்ஸ். இதுக்குள்ளே போனோடனே வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதாவது பார்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைனா அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, டிஸ்பிளேவே அதாவது அந்த டிஸ்பிளே இருக்கக்கூடாது, பவுண்ட்ரி டிஸ்பிளே வந்து எனக்கு இருக்கக்கூடாது. அதை அப்ளை பண்ணிட்டு, அதாவது டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கு தெரியும். அதாவது உங்களுடைய பவுண்ட்ரிஸ் எதுவுமே இங்கே வந்து இங்கே ஷோ ஆகவே இல்லை. பட் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மற்றபடி அந்த பவுண்ட்ரி வந்து ஃபுல்லாகவே ஹைட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைனா இருக்கிற எல்லா வியூஸுமே நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வியூ வேணும். ஸோ அதாவது பேஸ் வியூ மீன்ஸ் ஏதாவது ஒரு இனிஷியலாக ஒரு வியூ இருந்தால் மட்டும்தான் அதை பொறுத்து தான் உங்களால் ப்ரொஜெக்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.